சல்மான் மீது விசாரணை வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு சீமான் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணை அதிகாரியாக பட்டாபிராம் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார். மூர்த்தி, தற்போது சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை அதிகாரியாக சுரேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெற இருக்கு, விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரும் கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஒருவருமான சாட்டை துரைமுருகன் என்பவர் கலைஞரை குறித்தும் கலைஞரினுடைய பிறப்பு குறித்தும் ஒரு தவறான ஒரு பாடலை புனைந்து பாடியிருக்கிறார். அந்த பாடல் வந்து தமிழ்நாடு முழுவதும் எஸ்சி எஸ்டி பிரிவினரை சேர்ந்த மக்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அந்த எதிர்ப்பு எழுந்த பின்னாடி அவர் சீமான் அவர்களும் 11/7/2024 அன்னைக்கு எக்மோரில் ஒரு நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த பாடலை பாடி அவர் அந்த பாடல் பாடுறதுனால என்ன குற்றம், என் மீது வேண்டுமானால் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அதனை தொடர்ந்து அதே பாடலை மீண்டும் சீமான் அவர்கள் 16/7/2024 அன்று நுங்கம்பாக்கத்தில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த பாடலை மீண்டும் மீண்டும் அவர் பதிவு செய்து என் மீது வழக்கு பதிவு செய்து பாருங்கள், உங்களால் முடியும் என்றால் என்னை கைது செய்து பாருங்கள் என்று அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் 16/7/2024 அன்று பட்டாபிராமை சேர்ந்த திமுகவை சேர்ந்த பட்டாபிராம் தண்டுரை பகுதியில் உள்ள ஐஎஸ் என்பவர் பட்டாபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரினுடைய அடிப்படையில் சிஎஸ்ஆர் கொடுத்த காவல்துறையினர் அவர் மீது வழக்கு செய்ய மறுத்துவிட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர் எஸ்சி எஸ்டி பிரிவு ஆணையத்திற்கு சென்று மேல்முறையீடு செய்திருக்கிறார். அந்த மேல்முறையினுடைய அடிப்படையில் அவர் மீது சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கடந்த 29ஆம் தேதி எஸ்சி எஸ்டி பிரிவு ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது. அந்த ஆணையத்தினுடைய அடிப்படையில் கடந்த 30ஆம் தேதி பட்டாபுரம் காவல்துறையினர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக, அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவு ஆணையம் என்றால் அதற்கு உதவி ஆணையர் என்பவர் தலைமையில் அது உதவி ஆணையரோ அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு தகுதியினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தான் அந்த ஆணை அதை அந்த விசாரணை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் பட்டாபுரம் உதவி ஆணையர் திரு சுரேஷ்குமார் அவர்களை விசாரணை அதிகாரியாக நியமித்திருக்கிறனர். அவரிடம் இது குறித்து நம்ம கேட்டபோது இந்த வழக்கானது அவர் முதன் முதல்ல 11/7/2024 அன்று எக்மோர் பகுதியில் பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கம் பகுதியில் பேசியிருக்கிறார். அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றால் ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆணையர் அதிகாரிகள் தான் விசாரணை நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அதனால் இந்த வழக்கு சென்னைக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை சென்னைக்கு மாற்றப்பட்டால் இங்கே பட்டாபிராம் வந்து நம்ம விடுவிக்கப்படலாம், அல்லது பட்டாபிராம் காவல்துறை உதவி ஆணையராக இருக்கக்கூடிய அவரையே வந்து விசாரணை அதிகாரியாக நியமித்து விசாரணை சொன்னாலும் இன்னும் சிறிது நாட்களில இன்னும் ஓரிரு நாட்களில விசாரணை அதிகாரியை நியமனம் செய்வார்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.